वेलकम टू बानस किचन इनकी दोसा चपाती पूरी परोटा इदु एल्लात्तुक्कुमे सेट आगुर मारी ओरु साइड डिश सेयलाम इंदा चैनल नींगा सब्सक्राइब पन्नलना उडने सब्सक्राइब पन्निट्टु बेल आइकॉनियुम मरक्काम क्लिक पन्निरुंगंग इंदा वीडियो उंगलुक्कु कंडिप्पा पिडिक्कुम नंबरें इप्पो नम्म इद सेंजिक्कलामा फर्स्ट इदला कडाई वच्चिट्टु अडुप्पुल தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இதில 4 அல்லது 5 கிராம்பு போட்டுக்கறேன் கூடவே 2 பிரியாணி இலை 1/2 ஸ்பூன் சோம்பு 1 ஸ்பூன் சீரகம் அதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகு இதெல்லாம் போட்டுக்கலாம் இது கூடவே 1/2 ஸ்பூன் इंजी पूंडु विळुदु पोट्टुक्कलाम इंजी पूंडु विळुदु इल्लाट्टी 4 अल्लदु 5 पूंडु ओरु पेरिय तुंडु इंजी सेर्त्तुक्कलांग इप्पो इदेल्लाम नम्म वदक्कि कोडुत्तुट्टु 3 पच्चै मिळगाय इदुल सेर्त्तुक्कलांग इद इंद माधिरि नल्ला वदक्किरलाम इप्पो इदुल ओरु पेरिय वेंगायम नील वाक्कुल कट् पण्णदु नान सेर्त्तुक्करेन இதையும் நல்லா வதக்கிரலாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும்ங்க இதுக்கு அப்புறம் இதல ஒரு கைப்பிடி அளவு கறுவேப்பிலை கழுவி போட்டுக்கலாம் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அதையும் க்ளீன் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிட்டு இந்த அளவுக்கு வதக்கணும் வதக்கிட்டு இப்ப நம்ம இதல 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு 50 கிராம் தோல் எடுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாங்க இத வதங்கனதும் நம்ம ஆற வெச்சிட்டு இது ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு இத நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம் இதில ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி விட்டு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நம்ம இத அரைச்சுக்கணும் இப்போ இத வந்து நம்ம தாளிக்கலாம் இதுக்கு ஒரு சட்டில எண்ணெய் விட்டுட்டு இதில கறுவேப்பிலை சேர்த்துக்கறேன் இது கூடவே நம்ம ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணது சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கனதும் நம்ம இதல 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க இது வதங்கனதும் இதல நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட கலந்துக்கலாங்க இதல நம்ம ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ லைட்டா இது கொதி வருது இந்த டைம்ல நான் தண்ணி விட்டுக்கறேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறேன் இப்போதான் நான் உப்பு சேர்த்துக்கறேன் இத நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு சரியா நம்ம ஒரு 15 நிமிஷம் இத கொதிக்க வைக்கலாங்க 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க இத நான் ஓபன் பண்ணி பாக்கும்போது நல்ல எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வந்திருக்கு நல்ல மணமாவும் இருக்குங்க அவ்வளோதான் இது ரெடி ஆயிருச்சு பாருங்க கடைசியா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதல எலுமிச்சை சாறு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இந்த மாதிரி புளிஞ்சி விட்டுக்கலாங்க அவ்வளோதான் இது ஹோட்டல்ல நம்ம சாப்பிற மாதிரி ரொம்ப சுவையா இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பானஸ் கிச்சனுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவையான சமையல்ல சந்திக்கறேன் தேங்க் யூ